இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் ஜப சிந்தையோடு அமர்ந்திருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:2 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 2:2, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனைக்காக சோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமாக உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர, உம்முடைய சமூகத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக சோத்திரம். வாசித்த மத்தேயு 2:2 நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த மத்தேயு 2:2 கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம், இந்த தலைப்பின் கீழாகத்தான் கடந்த 2 ஓய்வு நாட்களிலும் நம்ம தியானித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கும் இந்த நட்சத்திரத்தை குறித்து தான் நான் பேச இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த நட்சத்திரத்தை குறித்து பேசுகிறாரு? இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 2 வந்தவர்களுக்கு தெரியும், நட்சத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 அவர்தான் ஆண்டவராகிய இயேசுதான் பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் அவர் தமக்கென்று நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். அவர் நட்சத்திரம்தான், அவருடைய நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளுக்கு முன்னே வந்தது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் பார்க்கும்போது அப்படின்னா நீங்கள் நிறையா நட்சத்திரம் வச்சுருக்கீங்களான்னு உங்களுக்கு ஒருவேளை ஒரு கேள்வி இருக்கும். முதல் வாரம் நட்சத்திரத்தை குறித்து தான் பேசுனீங்க, 2 அதான் பேசுனீங்க, 3 அதான் பேசுகிறீங்க, 4 அதான் பேச போகிறேன் அப்படின்னா உங்ககிட்ட நிறைய நட்சத்திரம் இருக்குதா? ஆமாம், என்கிட்ட நிறைய நட்சத்திரம் இருக்குது. எவ்வளோ நட்சத்திரம் இருக்கோன்னு ஒருவேளை நீங்கள் கேட்டிங்கன்னா, என்கிட்ட 1500 1700 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த நட்சத்திரம்லாம் என்ன கலராக இருக்கோன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஒயிட் கலர் தான். ஆனால் நடுவில் நடுவில் எங்கேயாவது ஒரு கலர் இருக்கும், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நட்சத்திரம் வேறு யாரும் இல்லை, நானும் நீங்களும் தான். அல்லேலூயா. நம்மெல்லாம் யாருடைய நட்சத்திரம் என்று கேட்டால் அவருடைய நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம், அவர் நட்சத்திரம். அவர் நம்ம இந்த உலகத்தில் அவருடைய நட்சத்திரமாய் வைத்து சில காரியங்களை நம் மூலமாக அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். 2 அந்த நட்சத்திரத்தை குறித்து தான் நாம் பார்த்தோம். 1 நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கிழக்கிலே கண்ட நட்சத்திரத்துக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது, ஒரு ஆராதனை இருந்தது, ஒரு ஆண்டவர் இருந்தார் அல்லது ஒரு எஜமான் இருந்தார் என்று நம்ம பார்த்தோம். சென்ற வாரத்தில் அந்த நட்சத்திரம் ஒரு ஸ்தலத்தை அல்லது ஒரு மாளிகையை அது தவிர்த்தது, வேண்டாம் என்று ஒதுக்கினது. அது வந்து ஏரோதினுடைய அரண்மனை. ஏன் என்று கேட்டால், அந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் அல்லது அவருடைய நட்சத்திரத்துக்கு ஒப்பாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஏரோதினுடைய அரண்மனையில் நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது என்று பார்த்தோம். ஏன் என்று கேட்டால்,
ஏரோதியின் அரண்மனையில் ரகசியம் இருந்தது, பொய் இருந்தது, கோபம் இருந்தது, இது மூணும் இருந்தது. இது மூன்றும் எடுக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம வந்து போன வாரம் நல்லா ஒப்பு கொடுத்து திருவிருந்து எடுத்தோம். திருப்பியும் வீட்டில் போய் எத்தனை பேர் ரகசியம் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது. திருப்பியும் எத்தனை பேர் கோபப்பட்டீங்க எனக்கு தெரியாது. நான் வசனத்தை மாத்திரம் நான் பேசினேன். எத்தனை பேர் பொய் பேசினாங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவருடைய நட்சத்திரமாக வைத்து தான் அவர் பார்க்க விரும்புகிறார். இன்றைக்கும் இந்த நட்சத்திரத்தை குறித்து நான் ஒரு மூன்று காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவது வாசிக்க கேட்போம், மத்தேயு 2:2. Matthew 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. போதும், நட்சத்திரத்தை கண்டு. முதலாவது இன்றைக்கு நான் பேச போகிறது மூணு காரியத்தில். முதலாவது காரியம், நட்சத்திரத்தை காண்பார்கள் அல்லது பார்ப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அவருடைய நட்சத்திரமாக இருக்கின்ற பொழுது முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டால், இந்த நட்சத்திரத்தை அநேகர் காண்பார்கள். அவர்களும் சொல்லுகிறார்கள், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, சாஸ்திரிகள் சொல்கிறார். ரெண்டாவது குறிப்பு, மத்தேயு 2:7. மத்தேயு 2:7. அப்பொழுது ஏறுது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. நல்ல கவனிங்க, நீங்கள் திரும்பவும் 17:16 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 16. அப்பொழுது ஏறுது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே. நல்ல கவனிங்க, நட்சத்திரத்தை விசாரிப்பார்கள். முதல் குறிப்பு, நட்சத்திரத்தை காண்பார்கள். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரமாகிய என்னையும் உங்களையும் அநேகர் விசாரிப்பார்கள். மூன்றாவது காரியம், மத்தேயு 2:9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. மூணாவது குறிப்பு, நட்சத்திரத்தை பின்தொடருவார்கள். நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், நட்சத்திரத்தை காண்பார்கள். ரெண்டாவது, கர்த்தருடைய பிள்ளைகளை, நட்சத்திரத்தை விசாரிப்பார்கள். மூன்றாவது, நட்சத்திரத்தை பின்தொடர்வார்கள். இன்னும் ஒரு எளிதான முறையிலே நான் சொல்வேன் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை காண்பார்கள், உங்களை குறித்து விசாரிப்பார்கள். அது உங்களுக்கே தெரியாது, உங்களை குறித்து விசாரிப்பார்கள். மூன்றாவது, உங்களை பின்தொடர்வார்கள். பின்தொடர்கிறது என்று கேட்டால், நம்மை அழிக்க அல்ல, நாம் செல்லுகிற பாதை சரியான பாதையாக இருக்குமானால் அதை பின்தொடர்ந்து வருவார்கள், நம்மளை ஃபாலோ பண்ணுவார்கள். நான் இந்த இன்றைக்கு மூன்று குறிப்பை நான் பேசி முடிக்கிறேன். முதலாவது குறிப்பு என்னவென்று கேட்டால், நட்சத்திரத்தை காண்பார்கள். மீண்டுமாக வாசிக்க கேட்கலாம், மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிகமாய் படித்த ஞானிகள், சாஸ்திரிகள், அல்லது சில பேர் அவரை ராஜாக்கள் என்று அழைக்கிறார்கள். எப்படியாக இருந்தாலும் அவர்கள் ஞானிகள், அவர்கள் சாஸ்திரங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள், அவர்கள் ராஜாக்கள். ஆனால்
அவர்களை வழி நடத்தினது கிழக்கிலே கண்ட அவருடைய நட்சத்திரம். நல்லா கவனிச்சுக்குங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கும் என்னையும் உங்களையும் அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சாஸ்திரிகளை கேட்டால், நீங்கள் எப்படிப்பா எருசலேமுக்கு வந்தீங்க? அவர்கள் சொல்லுவார்கள், கிழக்கில் ஒரு நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம், அதை பார்த்ததுனால, அதை கண்டதுனால நாங்கள் அதை பின்னாலேயே நாங்கள் தொடர்ந்து வந்து சேர்ந்து விட்டோம். வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இன்றைக்கு ஏன் ஜீவியத்தை, உங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவியத்தை அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எதற்காக பார்க்கிறார்கள்? இவர்களை பார்த்தால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஞானிகளையும் கூட நீங்கள் பாருங்கள், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்ட பிற்பாடு அவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம், பிரயோஜனமாக இருந்தது. அந்த நட்சத்திரத்தை கண்டு அது காட்டின வழியிலேயே அவர்கள் எருசலேம் மட்டும் வந்து சேர்ந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த 2018 உன்னை பார்த்து எத்தனை பேர் என்னை பார்த்தார்கள்? நல்லா கவனிங்க, என்னை பார்ப்பது அல்லது உங்களை பார்ப்பது எதற்காக என்று கேட்டால், இந்த நட்சத்திரத்தினுடைய வேலை என்ன பார்த்துட்டாங்கன்னா, அல்லது உங்களை பார்த்து விட்டால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அவங்க இந்த நட்சத்திரம் என்று சொல்லுகிற அந்த உண்மையான நட்சத்திரமாகிய இயேசுவை பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வாசிக்க கேட்போம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:10-11. மத்தேயு 2:10-11. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, நல்லா கவனிங்க, திருப்பியும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கிழக்கில் பார்த்தான், எருசலேம் வரைக்கும் சரியாக வந்தாங்க, ஏரோதின் அரண்மனைக்குள்ளே போன பிற்பாடு, மூளை வேலை செய்த பிற்பாடு ஞானிகளுக்கு நட்சத்திரத்தை தவற விட்டாங்க, ஏரோதின் அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார்கள், மீண்டும் நட்சத்திரத்தை கண்டு, வாசிப்பா, நட்சத்திரத்தை மீண்டும் கண்டு கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, நல்ல கவனி, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, நல்ல வாசி பாருங்க, கிழக்கில் நட்சத்திரத்தை கண்டான், சரியான வழியில் வந்தான், எருசலேம் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க, இப்பொழுது ஏரோதின் அரண்மனைக்குள்ளே போன பிற்பாடு அவங்க நட்சத்திரத்தை தவற விட்டார்கள், வெளியே வந்தார்கள், அவர்கள் மீண்டுமாய் நட்சத்திரத்தை கண்ட பிற்பாடு அந்த நட்சத்திரம் பிள்ளை இயேசுவாகிய பிள்ளை இருக்கும் ஸ்தலம் மட்டும் அவர்களுக்கு முன்னே சென்றது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே இவங்க என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாசிப்பா 11 அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, பிள்ளையை கண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய பிள்ளைய, அவருடைய நட்சத்திரமாகிய நம்மை எதுக்காக பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கறதுக்கு அல்ல, நம்ம பார்க்குறவர்களை நாம் கொண்டு போய் இயேசுவை பார்க்க வைக்கணும். அதான் சத்தியம் கர்த்தருடைய பிள்ளைகளை. இது யாருக்கு தெரியல? ஞானிகளுக்கு தெரியல. ஆனால் அவருடைய நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டி இயேசுவை காமிச்சது, இயேசுவை காமிச்சது. நாங்கள் எதுக்கு ஊழியம் செய்கிறோம்? நீங்கள் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து உங்களுக்கு கிடைக்கிற தருணங்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்கள் என்று கேட்டால், நம்ம பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்ம யாரை காமிக்கணும்?
கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையை அல்ல, நம்மை அல்ல, இயேசுவை காமிக்கணும், இயேசுவை காமிக்கணும். அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை பார்க்குறாங்க, பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு. இன்றைக்கி நிறைய பேர் மரியாளை காமிக்கிறாங்க, நல்லா கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, அம்மா இல்லாத பிள்ளை எங்கே வருமா, புத்தி எங்கே தான் கொண்டு போய் சொல்லுதோ, புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற, உனக்கு ஒரு டாக்டரேட் தான் கொடுக்கணும், எங்கேயா கண்டுபிடிச்ச, எங்கே கண்டுபிடிக்கிற, யாரை காமிக்கிற, இயேசுவை காமி. இயேசுனுடைய தாயாகிய மரியாளை அல்ல, அவர்கள் பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு அதை சாஷ்டாங்கமாக விழுந்து யாரை வணங்கினாங்க, உன் கண்ணில் படுறதெல்லாம் வணங்காத, அது ரொம்ப தப்பு. கண் காண்கிறதெல்லாம் உனக்கு தெய்வமாயிடாது, கல்லெல்லாம் உனக்கு தெய்வமாகாது. கர்த்தருடைய பிள்ளைய நீ யாரை காமிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைய இயேசுவை காமி. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு யாரை காமிக்கிற, இயேசுவை காமி. சூசையப்பர் அல்ல, அருளப்பர் அல்ல, சின்னப்பர் அல்ல, ராயப்பர் அல்ல, மரியாள் அல்ல, எந்த பரிசுத்தவான் அல்ல, எந்த பெரிய ஊழியக்காரன் அல்ல. உனக்கு ஸ்டார் யாராக இருக்கணும், இயேசுதான் ஸ்டார். நல்ல கவுனிங்க, இன்னைக்கு யார் யாரோ ஸ்டார் ஆயிட்டாங்க. இன்னைக்கு சில பேருக்கு ஊழியக்காரர்கள் ஸ்டாராய் மாறிவிட்டார்கள், சில பேருக்கு அரசியல்வாதிகள் ஸ்டார், சில பேருக்கு கிரிக்கெட் வீரர்கள் ஸ்டார். இந்த ஸ்டார் எல்லாம் அவருடைய ஸ்டார் அல்ல, நீயும் நானும் தான் அவருடைய ஸ்டார். நீயே ஒரு ஸ்டாரு, நீ எதுக்கு இன்னொரு ஸ்டாரை பார்க்குற, உனக்கு தேவையா இது, யோசித்து பார். கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவர் உன்னை அன்பினால் அழைத்து இருக்கிறார், உன்னை ஒரு நோக்கத்தோடு அழைத்து இருக்கிறார். எத்தனையோ பேர் ஞானிகள் இருக்கிறாங்கங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரிஜினல் ஸ்டார் தெரியல, இயேசுவை தெரியல. அதை காமிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உன்னை அவங்களுக்கு காமிச்சார். நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை, நம்ம சாதாரணம் என்று நினைக்கிறோம். கவனிங்கள், நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எனக்கு படிக்கவே தெரியாது, இப்போ திடீர்னு ஆமோசை எடுக்க சொல்லுங்கள், எனக்கு வராதுங்க, அது எங்கே இருக்குதுங்க அப்படின்னு ஒரு புக்கு இருக்குதுங்களா வேதத்தில்? கர்த்தருடைய பிள்ளைகளை அதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க. நீ யாருன்னு கேட்டிங்கன்னா, நீ ஆண்டவரை காமிக்க வேண்டியத, உங்ககிட்ட நிறைய காரிய விஷயம் இருக்குது, உனக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு வேத அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் ஸ்டார்ப்பா, நான் நட்சத்திரம்ப்பா, நீ என்னுடைய நட்சத்திரம், உன்னை கொண்டு என்னால் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஒரு வசனம் வாசிக்க கேட்போம், 1 கொரிந்தியர் வாசிங்கள், 1:27. 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நல்ல கவுனிங்க, யாரம்மா தெரிந்து கொண்டாரு, பைத்தியம்லாம் கையை வைத்து வர அல்லையா சொல்லு. சிலதெல்லாம் இன்னும் பைத்தியம் ஆகலை, உனக்கு யார் யாரோ பைத்தியமாக இருக்குது, எந்தெந்த ஸ்டாரோ பைத்தியமாக இருக்குது, அதெல்லாம் விட்டுடு. ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அந்த கிழக்கில் நட்சத்திரத்தை கண்டேன் என்று சொன்னார்களே, அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப படித்தவங்க, வைஸ்மேன், அவன் பெரிய ஞானி. ஆனால் அவனுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு அவருடைய நட்சத்திரத்தை வைத்திருந்தார். இன்றைக்கும் உலகத்தில் சொல்கிறாங்கல்ல, பைத்தியம் போகுது பார், மழை பெய்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பனி பெய்யுது, குளிர், இப்போ காலையில் போகுது பார், பைபிளை தூக்கிட்டு பைத்தியம் பைத்தியம். திருப்பியும் நீங்கள் ஈவினிங் சர்வீஸ்க்கு வந்தால் என்ன சொல்லுவாங்க, காலையில் தானே போனிய, பைத்தியம் போகுது பார், ஈவினிங் உபாச ஜபத்துக்கு போகுது பார், பைத்தியம். கர்த்தருடைய பிள்ளைகளை
ஆனால் ஒரு சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அதே அதிகாரம் 1 Corinthians 1:20. ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? நல்ல கவுனிங்க, அவன் ஞானிங்க, அவன் ரொம்ப ஞானி. ஆனால் அவன் இயேசுவை பார்க்கறதுக்கு, அவன் வரத்துக்கு ஆண்டவர் அங்கே அவருடைய நட்சத்திரத்தை உன்னை வச்சிருந்தார். வந்திருக்கிற தேவ ஜனமே உன்னுடைய வீட்டில் இருந்து இந்த ஆராதனையை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நீ படிக்காமல் இருக்கலாம், உனக்கு வேத அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று நிச்சயம் கர்த்தருடைய பிள்ளையே, நீ அதிகமாக படித்தவர்கள் மத்தியிலே வேலை செய்யலாம், அதிகாரம் இருக்கிறவர்களுடைய கீழே நீ வேலை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த படித்தவர்களுக்கும் ஞானிகளுக்கும் வழிகாட்டுறதுக்கு, அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நான் தான்பா உன்னை அங்கே வச்சிருக்கிறேன். புரிஞ்சிட்டிங்களா? நம்ம எத்தனை தடவை சொல்கிறோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு சமயம் ரொம்ப படித்த ஒரு ஞானி, ரொம்ப படித்தவன், எல்லா சாஸ்திரமும் கற்றுத்தேர்ந்தவன், ஒரு தீவுக்கு போவதற்கு ஒரு படகுல ஏறினான். அந்த படகுல வேறு யாரும் கிடையாது, படகு ஓட்டுறவரும் அவரும் தான் ரெண்டு பேரும். படகு கொஞ்சம் தூரம் நல்லா போயிட்டே இருந்தது. இந்த ரொம்ப படிச்சிருந்தார் சாஸ்திரி ஞானி படகுக்காரனை பார்த்து கேட்டார், என்னையா என்ன படிச்சிருக்கியான்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒன்றும் படிக்கலையா, படித்தா நான் ஏன் படகு ஓட்ட போகிறேன். அவர் அவனை பார்த்து கேட்டார், உனக்கு கணித சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டார். அவன் சொன்னால், நான் கணித சாஸ்திரம் தெரிஞ்சு தான் நான் ஏன் படகு ஓட்ட போகிறேன்னு அவர் சொல்லிட்டார். அந்த ஞானி, வாழ்க்கையில் கால்வாசி முழுகிட்டேயான்னார். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தது படகு, திருப்பியும் கேட்டார், உனக்கு வானசாஸ்திரம் தெரியுமான்னார். அவன் சொன்னால், வானசாஸ்திரம் தெரிஞ்சால் நான் ஏன் படகு ஓட்ட போகிறேன். அவர் சொன்னார், வாழ்க்கையில் பாதி முழுகிட்டேயான்னார். கொஞ்சம் தூரம் போன உடனே அவனை பார்த்து கேட்டார், அர்த்த சாஸ்திரம் உனக்கு தெரியுமான்னார். தெரிஞ்சால் ஏன் ஓட்ட போகிறேன் படகு, வாழ்க்கையில் முக்காவாசி முழுகிட்டேயான்னார். கொஞ்சம் தூரம் போன உடனே படகுக்குள்ளே ஒரு ஓட்டை விழுந்து தண்ணி உள்ளே வந்தது. இப்போ படகுக்காரன் 3 சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்ட ஞானியை பார்த்து கேட்டான், உனக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டான். அவன் சொன்னான், எனக்கு தெரியாது. இவன் சொன்னான், படகுக்காரன் நீ முழுசாக முழுகிட்டான்ட்டான். கர்த்தருடைய பிள்ளைய, நீ என்ன நினச்சிருக்கிறேன்னு தெரியுமா? நான் என்னத்தை செய்வேன், நான் என்னத்தை பேசுவேன்? இல்லை கர்த்தருடைய பிள்ளைய, கிடையவே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைய உன்னை காண்கிறார்கள். வாசிக்க கேட்போம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:16. லூக்கா 2:16. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு நல்ல கவுனிங்க, கண்டு அவங்க எங்கே பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவதூதன் அவங்க தங்களுடைய மந்தையை காத்து ராத்திரியில் காத்து கொண்டு இருக்கும்போது அவங்கள பார்த்தான். இவன் பார்த்ததுனால இவன் கரெக்டாக வந்து யாரை பார்த்தான்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை பார்த்துட்டான். இயேசுவை பார்த்துட்டு அடுத்த வசனம் வாசிப்பா. கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, என்ன பண்ணாங்க? தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, படிக்க தெரியாதவங்க ஆட்டு மந்தைய காத்து கொண்டு இருக்கிறவங்க, அவன் வந்து ஆண்டவரை பற்றி பேசியிருக்கிறான். மரியாளுக்கிட்ட என்ன சொன்னால், நாங்கள் எங்கள் மந்தையை ராத்திரியில் காத்து கொண்டு இருந்தோம், தேவதூதன் ஒருவன் இறங்கினான். 11 வசனத்தில் லூக்கா 2:11 சொன்னான்,
இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். மரியாளுக்கு என்ன தெரியும், யோசேப்புக்கு என்ன தெரியும், தங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இப்போ இவருங்க வந்து சொல்கிறாங்க, ஐயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பரலோகத்திலிருந்து தேவதூதன் வந்து இரட்சகர் பிறந்திருக்கிறான்னு சொன்னான். அந்த இரட்சிப்பின் செய்தியை எடுத்துக்கொண்டு போய் மரியாளுகிட்ட சொல்கிறான். யாருங்க, படிக்க தெரியாதவங்க, ஆடு மேய்க்கிறவன், மந்தையை காத்து கொண்டு இருக்கிறவன், அவன் போய் சொல்கிறான். மரியாள் அந்த சங்கதிகளெல்லாம் தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டாள். கர்த்தருடைய பிள்ளைய, இந்த வருஷத்தில் நீ சொன்ன சுவிசேஷத்தை சத்தியத்தை எத்தனை பேருடைய இருதயத்துக்குள்ளே போயிருக்குது? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை கணக்கு கேட்குறார். உன் நாட்களை வீணா விரயம் பண்ணாத, தேவையற்ற காரியங்களில் உன் காலத்தை நீ வீணாக்காத. கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவரை பற்றி போய் சொல்லு. இன்னும் 16 நாட்கள் ஆண்டவர் உனக்கு கிருபையாக வைத்து இருக்கிறார். உன் ஜபம் என்ன, ஆண்டவரே என்னை எப்படியாவது இந்த 16வது நாளில் காப்பாற்றி என்னை 19வது ஆண்டில் கொண்டு போய் சேர்த்துரு. நீ இப்படி சொல்லி சொல்லியே சில்வர் ஜூப்ளி கொண்டாடிட்ட. ஆண்டவர் என்ன சொல்ல, உங்களுக்கு 16 நாள் வச்சிருக்கிற மகனே, மகளை வச்சிருக்கிறேன், ஒரு ஆத்மா உன்னால் ஆதாயம் பண்ண முடியாதா? ஞானிகளுக்கு கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம் அவங்களை சரியான பாதையில் கொண்டு வந்து இயேசுவை காண்பித்திருக்குமானால், படிப்பு அறிவில்லாத மேய்ப்பர்கள் மரியாளிடத்தில் வந்து இரட்சகர் பிறந்திருக்கிறாருமா, அதை தாம்மா சொன்னாங்க. யாருக்கு இங்கே கிடைச்சது அந்த இது? யோசிச்சு பாருங்க, மரியாளுக்கு கிட்ட விட அந்த வார்த்தையை காப்ரியல் சொல்லலை. ஆனால் படிப்பறி இல்லாதவங்கிட்ட வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து சொன்னான், இந்த வருஷத்தில் நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து கர்த்தர் உனக்கு செய்தியை கொடுத்தாரா இல்லையா, உனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரா இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைய, எத்தனை பேருக்கு நீ அறிவிச்ச? அவனுக்கு பாருங்க, அவனுடைய பிழைப்புங்க அது, அவனுடைய வருமானம் அதெல்லாம் விட்டுட்டான். அவன் என்ன நினைச்சான், நான் ஆடு மேய்க்கிறேன், இதுதான் என் தொழில். ஆனால் இன்னைக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி பிறந்து ஒரிஜினல் வந்துடுச்சு, டூப்ளிகேட்டை விட்டான். நமக்கு இன்னைக்கு டூப்ளிகேட்டை தான் விட முடியல. இல்லை பிரதர், என்ன வேலை தெரியுமா, ஏன்பா வரல, நைட் ஷிஃப்ட்டுக்கு போனேன். என்றைக்கு போனேன், வெள்ளிக்கிழமை நைட்டு போனேன், சனிக்கிழமையெல்லாம் தூங்கினேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியல. எத்தனை சேர் காலியாக இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் நான் அவங்கவுங்க கணக்கு சொல்லணுங்க, அவங்கவுங்க கணக்கு சொல்லணும். கர்த்தரை ஆராதிக்கிறது என்பது நம்முடைய விருப்பத்தின்படியாக 1 வாரம் 2 வாரம் வந்து போகிறதல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆராதனையில் என்ன பாடணும், உயிர் உள்ள மட்டும், நாசியில் ஜீவன் உள்ள மட்டும், ஆண்டவரே உமை ஆராதிப்பேன். எங்கே உட்காந்து ஆராதிக்கிறோம்மா? பலவீனமாக இருக்கிறவளை குறித்து நான் பேசலை. வாலிப மகனே மகளே, இன்றைக்கும் நீ வீட்டில் உட்காந்து அது லைட் டெலிகாஸ்டில் பார்த்துட்ருக்க, உன்னோட நான் பேசுகிறேன். ஏன் உன்னால் வர முடியல? அநேகர் சொல்கிறது, ஓடுறங்க 6 நாள். 6 நாள் ஓடுறதுக்கு உனக்கு ஜீவன் கொடுத்தது யாருப்பா, உனக்கு பலன் கொடுத்தது யார்? அவர். அவர் என்ன கேட்குறாரு, வாரத்தில் 1 நாள் 3 மணி நேரம் என்னை வந்து ஆராதிச்சுட்டு போயிடு. நம்ம என்ன சொல்கிறோம், 6 நாள் ஓடுறேன். யோசித்துப்பா இருக்க கர்த்தருடைய பிள்ளைய. ஒரு குறிப்பை சொல்லி நான் இந்த முதல் குறிப்பை நான் முடிக்கிறேன். ரூத்தின் சரித்திரம் 18வது அதிகாரம் 18வது வசனம். ரூத் 1:18, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு கண்டு நல்லா அதை தான் நான் பேசுகிறேன்.
கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, அவங்க எங்கே கொண்டு வந்து நிறுத்தி விட்டது அந்த நட்சத்திரம், இயேசு இருந்த ஸ்தலத்தில். மீய்ப்பர்கள் போய் இயேசுவை கண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையை இங்கே நம்ம பார்க்குறோம். மோவாப் தேசத்திலிருந்து நகோமியின் பின்னாலே ரூத் என்கின்ற ஒரு மோவாபிய பெண் வருகிறாள். அவள் அந்நிய தேசத்தாள். ஆதியாகமம் 19 அதிகாரம் கடைசி 2 வசனங்களின்படி இந்த மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அருவறுப்பான நிலையிலே பிறக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். அருவறுக்கப்பட்ட தேசம், கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அவர்கள் கொடுத்த நிர்பந்தங்கள், தொல்லைகள், அவர்களோடு அவர்கள் எடுத்த யுத்தங்கள் நிறைய. ஆனால் அப்படியாகப்பட்ட மோவாப் தேசத்திலிருந்து ஒருத்தி வெளியே வரா. நல்லா கவனிங்க. நகோமியே என்னத்தமா அவகிட்ட கண்ட, அவன் மன உறுதியை கண்ட. கூட வந்த ஓர்பாள் என்னை பாதியில் முத்தமிட்டு போயிட்டா. இவளுக்கும் சொன்ன உன் சகோதரி திரும்பி தன் தேசத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் தன் ஜனங்களிடக்கும் போயிட்டாலே நீயும் போயிடும். அவள் சொன்னா, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என்னுடைய ஜனம், நீ மறித்து அடக்கம் பண்ணுகிற இடத்திலேயே நானும் அடக்கம் பண்ணப்படும், மரணத்தை தவிர என்னையும் உங்களே ஒன்றும் பிரிக்கக்கூடாதுன்ட்டா கத்து அவன் மன உறுதியை கண்டா. என்ன நடந்தது கத்தருடைய பிள்ளைகளை? நகோமி பின்னால் பெத்லகேமுக்கு வரா. இன்றைக்கி நமக்கு தெரியும் பெத்லகேமில் ஆண்டவர் பிறந்தார் என்று. ஆனால் பழைய ஏற்பாட்டில் மோவாப் தேசத்துலேருந்து வந்தவ, இந்த பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமும் தெரியாது அவளுக்கு, ஆபிரகாமும் தெரியாது, ஈசாக்கும் தெரியாது, யாக்கோபும் தெரியாது, எந்த பரிசுத்தவாணியும் தெரியாது, எந்த தீர்க்கதரிசியும் தெரியாது, மோசேவை தெரியாது, யோசுவாவை தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை பெத்லகேமுக்கு வந்தா, எதனால் வந்தா? அவகிட்ட உன்னை கண்டுபிடிச்சா நகோமி, இவகிட்ட மன உறுதி இருக்குது. பெத்லகேமுக்குள்ளே வருகிறாள். போவாஸ் களத்தில் வேலை செய்கிறாள். ரூத் 4:13 போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். அவர்களுக்கு பின்னாலே ஓபேத் பிறக்கிறான். ஓபேத்துக்கு ஈசாய் பிறக்கிறான். ஈசாய்க்கு தாவீது பிறக்கிறான். தாவீதின் வம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். நட்சத்திரம் சரியாக வழிகாட்டிருச்சிங்க. நகோமி அவகிட்ட இந்த உறுதியை கண்டு பெத்லகேமுக்குள்ளே கொண்டு வந்தா. கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கி என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவளுக்கு. அவளுடைய சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். உண்மையான நட்சத்திரம் சொல்லுவேன், ஒரிஜினல் நட்சத்திரம் அவள் சந்ததியில் வந்து பிறந்ததுங்க. கர்த்தருடைய பிள்ளைய, இன்றைக்கு அநேகரும் வாழ்க்கையை பார்த்துட்ருக்காங்க. அநேகரும் வாழ்க்கையை பார்த்துட்ருக்காங்க. எதுக்கு பார்க்குறாங்க? இந்த நட்சத்திரம் என்னை சரியான வழியில் சத்தியமாகிய இயேசுவாகிய நட்சத்திரத்துக்கிட்ட என்னை கொண்டு போய் நடத்துமா? சத்தியத்தை சொல்லுங்கள். பவுல் சொல்வார், சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்ருவாயிட்டேன்னா பரவாயில்ல. நீங்கள் விக்கிர ஆராதனை கண்டித்து பேசுவதனால உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் சிலை வழிபாட்டில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டித்து பேசும் பொழுது அவர்கள் உங்களை வெறுக்கலாம். ஆனால் நீ என்ன நட்சத்திரமாக இருக்கணும்? நீ ஏரோதின் அரண்மனையில் காணப்படுகிற நட்சத்திரம் அல்ல, இயேசு இருக்கிற ஸ்தலத்துக்கு மேலே இருக்க நட்சத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாம். ரெண்டாவது குறிப்பை நான் சொல்லுகிறேன் இந்த நட்சத்திரத்தை குறித்து. வாசிக்க கேட்போம் லூக்கா 2:7. லூக்கா 2:7. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று. மத்தேயு 2:7. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. நல்லா கவனிங்க. அவருடைய நட்சத்திரத்தை ஏரோது
சாஸ்திரிகளிடத்தில் விசாரிக்கிறான். அது எப்படி விசாரிக்கிறான்? திட்டமாய் விசாரித்து. 16 வசனத்தையும் வாசிங்க, மத்தேயு 2:16. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். போது கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்க. என்னையும் உங்களையும் இன்றைக்கு நிறைய பேர் நமக்கு தெரியாமையே விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள். நேராக பார்த்து விசாரிப்பாங்கங்க, அது வேற. இப்போ நட்சத்திரத்தை அந்த ஏரோ தான் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சிருக்குது இது அவருடைய நட்சத்திரம் என்று. அந்த நட்சத்திரத்தை அவன் விசாரிக்கிறான். அந்த நட்சத்திரத்தை எப்போப்பா பார்த்த? திட்டமாய் விசாரிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைய, உன்னை குறித்தோ என்னை குறித்தோ நிறைய பேர் விசாரித்து கொண்டு இருக்கார், உனக்கு தெரியுமா? உன் முதுகு பின்னால் விசாரிக்கிறார்கள், உன் வேலை ஸ்தலத்தில் விசாரிக்கிறார்கள், ஊழியத்தில் விசாரிக்கிறார்கள், வசிக்கிற இடத்துல விசாரணை. யாரோ போகிறாருப்பா, ஏதோ பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த சிஸ்டர் காலையில் போகிறாங்க, யாருப்பா விசாரிக்கிறாங்க? விசாரிக்கிறாங்க, எல்லாரையும் விசாரிக்கிறது இல்லைங்க. ஏன் விசாரிக்கிறாங்க? நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஏரோது எதுக்கு விசாரித்தான்னு கேட்டிங்கன்னா, அந்த நட்சத்திரத்தை ஆண்டவரை அழிக்கணும்னு, ஆண்டவரை அழிக்கணும்னு. நான் அந்த குறிப்பை குறித்து நான் பேசலை, ஆனால் நட்சத்திரத்தை இன்றைக்கு விசாரிக்கிறார்கள். நாம் அவருடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை குறித்து சகோதரனே சகோதரியே விசாரிக்கிறாங்க, விசாரிக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17 56 வசனம். 1 சாமுவேல் 17:56. 1 சாமுவேல் 17:56. அப்பொழுது ராஜா அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். நல்ல அப்னர்கிட்ட சொல்றான், சவுல் இந்த தாவீது ஒரே கல்லில் கோலியாத்தை கீழே விழுத்துட்டான். 40 நாள் சவுலாலையும் விழுத்த முடியல, அப்னேராலையும் விழுத்த முடியல. தாவீதினுடைய 3 மூத்த சகோதரர்கள் அங்கே இருக்கிறார்கள், எலியா, அபினதாப், சம்மா, அவங்களாலையும் விழுத்து எல்லாரும் பயந்து பயந்து ஓடுறாங்க. இந்த ஒரு சின்ன பையன் ஒரு கல்லால் விழுத்துட்டான். அடுத்தது அந்த பட்டயத்தை, கோலியாத்தின் இடையில் இருந்த பட்டயத்தையே எடுத்து அவன் வந்து அவன் தலையை வெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரான். தாவீது கேட்குறான், அவன் யாருப்பான்? அவன் சொல்கிறான், அப்படின்னு தெரியல, விசாரி. எப்போங்க விசாரித்தான்? கர்த்தருடைய பிள்ளைய, இவன் ஈசாய்க்கு 8வது மகன். அவன் ஆடுகளை, தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். அப்போ சவுல் அவனை விசாரிக்கலை. நல்ல கவனிங்க, சவுலனுடைய 3 அண்ணன்மார்கள், மூத்த சகோதரர்கள் எலியாப், அம்பினதாப், சம்மா, 3 பேரும் சவுலனுடைய இராணுவத்தில் இருக்கிறாங்க. அவனை விசாரிக்கலை. யாரையும் விசாரிக்கல, இந்த சின்ன பையனை விசாரித்தாங்க. ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய பிள்ளைய, அது அவருடைய நட்சத்திரம். ஏன் உன்னை விசாரிக்கிறாங்க? பார்த்தா இது மாதிரி இருக்குது, நம்ம சின்ன பாஷையில் சொல்கிறாங்கன்னா தமத்தூண்டு இருக்குது. இது என்ன பாட்டு பாடுது? இது என்ன பேயை விரட்டுது? என்ன சத்தம் போடுது? யார் யாரு கொஞ்சம் விசாரிங்கப்பா. யாருங்க விசாரிக்கிறா? ஒரு பெரிய ராஜா. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் அரசாண்டவன். கர்த்தருடைய தீர்மானத்தின்படி சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல், ஒரு ராஜா ஒரு சின்ன பையனை விசாரிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைய, உனக்கு தெரியுமா? நீ அமைதியாக வந்துட்டு போகிற, அமைதியாக ஊழியத்தை செய்கிற, வேலைக்கு போகிற, உன் பின்னால் நிறைய என்கொயரி நடந்துகிட்ருக்குது, உனக்கு தெரியுமா?
நிறைய நடக்குது. யாருப்பா அது, யாருப்பா பார்த்தா ஒன்றும் தெரியலையே, என்னமோ அவங்ககிட்ட போய் ஜபம் பண்ணால் விடுதலை கிடைக்குமாமே, அதை பார்த்தா இப்படி தெரியலையே, என்ன பேச்சு பேசுது, என்ன பாட்டு பாடுது, யார் எதனால் தெரியுமா? நீ அவருடைய நட்சத்திரம். தாவீது சொன்னால், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம்னு சொன்னான் கோலியாத்தை. அதே வைராக்கியத்தில் போனான், கோலியாத்தை வீழ்த்திட்டான். கர்த்தருடைய பிள்ளையை எப்போ உன்னை விசாரிப்பாங்கன்னு கேட்டினா, கர்த்தருடைய ஜனத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்கிற கோலியாத்தை உன்னுடைய ஜபத்தினாலே, முழங்கால் ஜபத்தினாலே நீ வீழ்த்தும் பொழுது உன்னை குறித்து விசாரிப்பார்கள், உன்னை குறித்து விசாரிப்பார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். தானியேல் 1:20. தானியேல் 1:20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, விசாரித்தானோ, அந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன், விசாரித்தானோ, அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். நல்ல கவனிங்க, சாஸ்திரியர்களிலும் ஜோசியர்களிலும் 10 மடங்கு சமர்த்தர. யார? தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்னேகோ, 4 பேர். இவர்கள் யார் என்று கேட்டால், சொந்த தேசமாகிய இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு வரப்பட்ட வாலிபர்களில் இந்த 4 பேர் இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை தன்னுடைய ராஜ்யத்தில் தனக்கு பக்கபலமாக எல்லா காரியங்களிலும் நிபுணர்களாய் இருக்கும்படியாய் அவன் ஆட்களை தேடினான். இந்த 4 பேரை கண்டுபிடிச்சாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை அந்நிய தேசத்தில். நல்லா கவனிச்சுக்குங்க, அது அவன் சொந்த தேசம் அல்ல, பாபிலோனில தானியேல், ஷாத்ராக், மேஷாத், ஆபேத்னேகோ அந்த பாபிலோனில் இருந்த சாஸ்திரிகளை காட்டிலும் ஜோசியர்களை காட்டிலும் அவர்கள் 10 மடங்கு ஞானமுள்ளவர்களாக இருந்தார்கள். நல்லா கவனிச்சுக்க, கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப இடுக்கமான இடத்துல நான் ஐடியில் வேலை செய்கிறேன், கர்த்தர் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார், ஆனால் கூட வேலை செய்கிறவங்களெல்லாம் என்னை பிடிச்சி இழுக்கணும்னு பார்க்குறாங்க, ரொம்ப நெருக்கப்பட்டுறேங்க, மேலே இருக்கிற மேனேஜர் நல்ல வேலை வாங்கினார், என்னை கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டாரு, இன்னைக்கு எப்படியாவது என்னை நசுக்கிடலான்னு நினைக்கிறாரு. இல்லை கர்த்தருடைய பிள்ளைய, பாபிலோனினுடைய ஜோசியக்காரர்கள் சாஸ்திரிகளுடைய ஞானத்தை காட்டிலும் உன்னுடைய ஞானம் விலையேறப்பட்டது. உன்னை ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறார், அவசரப்படாத, அவசரப்படாத. ஒரு யோசேப்பு முழு எகிப்துக்கும் ஆசீர்வாதமாக இருந்தான். அவன் சொந்த ஊர் கானான் தேசம், அவங்க அப்பா யாக்கோபு அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் வாழ்ந்த தேசம் கானான். எகிப்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் அது தேவனுடைய சித்தம். யோசேப்பு என்ன நினைச்சிருப்பான், சொந்த சகோதரரை 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மேல் எடுத்த விட்டுட்டாங்கப்பா, தண்ணில்லாத குழியில் போட்டாங்க, பலவர்ணம் அங்கேயே கலட்டினாங்க, போர்த்திபாரின் மனைவி அநியாயமாய் குற்றஞ்சாட்டி என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பினான். இதெல்லாம் தேவ சித்தம், இதெல்லாம் தேவ சித்தம். யாரும் உன்னை ஒடுக்க முடியாது, நெருக்க முடியாது, நல்லா தெரிஞ்சிக்க. கர்த்தருடைய பிள்ளையோட வேலை ஸ்தலத்தில் யாரும் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. உன் ஊழியத்தில் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற பங்கை யாரும் திருட முடியாது. யார் உன்னை வீழ்த்தணும்னு நினைச்சாலும் அது முடியவே முடியாது கர்த்தருடைய பிள்ளை. நீ ஏன் கேட்டியா, நீ அவருடைய நட்சத்திரம். யோசேப்பை நீ யார், நான் அவருடைய நட்சத்திரம். தானியேலே நீ யார், நான் அவருடைய நட்சத்திரங்க. என்னை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அவசரப்படாத. ஆண்டவர் உனக்கு அதுக்காக தான் அந்த இடத்துல வைத்து இருக்கிறார். நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், அவமானங்கள் வரும்,
ஆனால் நீ தளர்ந்து போயிடாத. ஏன் ஆண்டவர் தானியல் அங்கே கொண்டு போனார்? அவன் மூலமாக தான் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்துக்கும் தெரிவித்தான், அர்த்தத்தையும் தெரிவித்தான். பாபிலோன் இருந்த ஞானிகளால் தெரிவிக்க முடியல. கிழக்கில் நட்சத்திரத்தை கண்ட ஞானிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த சலம் அவங்களுக்கு தெரியலங்க. அவருடைய நட்சத்திரம் வழிகாட்டினது. கர்த்தருடைய பிள்ளைய உன்னை விசாரிக்கிறாங்க. தாவீதை சவுல் விசாரிக்க சொன்னான். அந்த ராஜா நேபுகாத்நேச்சார் அவன் விசாரித்து பார்த்த பொழுது இந்த நாலு பேரும் பாபிலோண்ட ஞானிகளை காட்டிலும் சாஸ்திரிகளை காட்டிலும் அவங்க 10 மடங்கு ஞானமுள்ளவர்களாக இருந்தார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை, நீ அவருடைய நட்சத்திரமாக இருப்பாய் என்று சொன்னால் உன்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்திரு. ஐயோ, என்னை விசாரிக்கிறாங்களா? பயப்படாத, உனக்கு ஒரு ப்ரமோஷன் வரப்போகுது. கரங்களை வைத்துடுற லேலியா சொல்லாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2:10 அந்த திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொன்னான், இவ்வளவு நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல ரசம். இந்த 2வது ரசம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே 2 அல்லது 3 குடம் கொள்ளத்தக்க 6 கட்சாடிகள் இருந்தது, வெறுமையாக இருந்தது. அதில் ஆண்டவர் தண்ணி நிரப்ப சொன்னார், அவங்க நிறைய நிரப்பினார்கள். இப்போ ஒரு அற்புதம் நடந்தது. யாருக்கு இங்கே தெரியும்? உன்னை நன் ஜனங்க நினைக்கிறாங்க, இது தண்ணீருங்க, இது காலி ஜாடி, இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இதை ஓரமாக வெய்யின்னுவாங்க வீட்டில். நீ எதுக்கு என் வயிற்றில் வந்து பிறந்தன்னு கேட்பாங்க. இல்லை கர்த்தருடைய பிள்ளைய, உன்னை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறான். உலகம் உன்னை வெறுத்திருக்கலாம், குடும்பம் உன்னை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைய நீ அவருக்கு தேவை. நீ அவருடைய நட்சத்திரம், அதை ருசி பார்க்கிறான். தெரிஞ்சுக்குங்க, நம்மளை விசாரிக்கிறாங்க. நம்ம யாருன்னு ருசி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம யாரும் நம்ம வந்து கீழே தள்ள முடியாது. நீங்கள் நல்லா நினச்சிக்குங்க. ஒரு சமயம் ஒரு பெரிய ஷேக் ஒருத்தர் கல்ஃபில் இருந்தான். அவனுக்கு இந்த நண்டு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்போ அவன் சொன்னான், இந்த நண்டு சாப்பிடணும்னு எனக்கு ஆசை வந்திருக்குது, உலகத்தில் எங்கே எங்கே நல்ல நண்டு கிடைக்குதோ, பெஸ்ட்டு நண்டு கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு வாங்க. நான் எல்லாம் உலகம் பூரா நண்டு வந்து இறங்கிச்சு, பெரிய 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 டப்பாவில் டின்னில். அந்த ஷேக் அந்த ராஜா வந்தான், ஒன்று ஒன்றையாக திறக்க சொன்னான். ஒருவர்கிட்ட ஒரு சொன்னால், இது சைனாலேருந்து வந்தது நண்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன் அண்ணா, அப்படியான்னு தலை ஆட்டிக்கினான். இது வந்து ஹாங்காங்லேருந்து வந்த நண்டு. ஓ, எல்லாம் மூடி இருந்த எல்லாம் மூடியும் ஒன்று ஒன்றா திறந்தாங்க. ஒரு ஒரு தேசத்து நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். லாஸ்டில் நம்ம ஊர் நண்டு. ஷேக் வந்தார், பார்த்தவொன்னே அந்த டின்னை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எல்லாரையும் போய் கச்சா முச்சான்னு கத்துனார். அவங்க கேட்டாங்க, ஏன் என்ன? நான் நல்ல பெஸ்ட்டு நண்டை கொண்டு வர சொன்னேன், எல்லா டின்னுலேயும் மூடி இருக்குது, இந்த டின்னு மாத்திரம் திறந்து இருக்குது. இல்லையா, இது தான் உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் நண்டு. எங்கேருந்து வந்ததுண்ணா? இந்தியாவில். இந்தியாவில் எங்கே? தமிழ்நாட்டில் பழவேற்காடுன்னு ஒரு இடம் இருக்குது, சூப்பர் நண்டு. வீட்டில் போய் சாப்பிட்டுக்குங்க. கவனிங்க, ஷேக்கு சொன்னார், இவ்வளோ நல்ல நண்டை டின்னில் மூடாத கொண்டாந்துருக்கீங்களப்பா, இது வர வழியில் எத்தனை நண்டு வெளியே போயிருக்கும்? அவன் சொன்னான், உலகத்திலேயே சிறந்த நண்டு தான். எப்படின்னா, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கையா, பின்னது ஏன் திறந்து வச்ச? எல்லாம் வெளியே போயிருக்கும், அங்கே தான் அந்த நண்டுனுடைய வேலைண்ணா. என்னன்னா, ஒரு நண்டு ஓப்பன் ஆகிருக்குதே,
மூடின்னு வெளியே வந்தால் கீழே இருக்கிற நண்டு அது காலை பிடிச்சி கீழே இழுத்துறையாம். அப்புறம் என்ன நடக்கணும், அது மேலே வரணும்னு நினச்சா இன்னொரு நண்டு இழுத்துறோம். அப்படி ஒரு நண்டு கூட மேலே வராதியாலாம் அதை அது இழுத்துறோம். இது நம்ம ஊர் நண்டு. கர்த்தருடைய பிள்ளைய, உன்னை வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், வசிக்கிற இடத்துல ஆகட்டும், உன் ஊழியத்தின் பாதையில் ஆகட்டும், நீ கர்த்தருடைய பிள்ளை, அது விசுவாசித்துக்கோ. நீ அவருடைய நட்சத்திரம், உன்னை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. சில வேளையில் உன்னை போட்டு இழுக்கிறது மாதிரி இருந்தாலும் அது உனக்கு நன்மது. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கு. ஆண்டவர் ஒரு நாள் தீங்கி, நீ போய் ஷேக்கு மாளிகையில் போக வேண்டிய ஆள். என்னை காலை பிடிச்சி இழுக்கிறாங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, இழுப்பாங்க. நீ பத்திரமா அங்கே தான் இருப்ப, யார் ஒன்றும் ஆகாது. உனக்கு இதுதான் ரொம்ப சேஃப். கரங்களை வைத்து வர அல்லேலியா சொல்லாம. எல்லாம் நன்மைக்கு தாங்க. உங்களை விசாரிக்கிறாங்க. ஒரு சம்பவம், ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் இருந்தானோ, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு ராஜாவும் மந்திரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அந்த ராஜா இந்த மந்திரியை எங்கே போனாலும் விடவே மாட்டான், எங்கே போனாலும் கூட்டிகிட்டே போவான். ஒரு நாள் ராஜா சொன்னாரா, நாளைக்கு வேட்டைக்கு போக போகிறேன், வேறு யாரும் இல்லை, நீயும் நானும் மாத்திரம்தான், காலையில் வந்துடு, ஒரு 6 மணிக்கு வந்துட்டு போயிடலான். இந்த மந்திரியன் காலையில் 6 மணிக்கு சரியாக வந்துட்டான். புறப்படுற நேரத்தில் ராஜா கையை பார்த்தான் மந்திரி. ராஜா என்னன்னு கேட்டான். என்னது பண்ணார், இல்லை கையில் என்னமோ ஒரு சின்ன சுற்றி வச்சுருக்கீங்க பேண்டேஜ் மாதிரி, என்னன்னு கேட்டான். அவர் சொன்னார், இல்லைப்பா, காலையில் அவசரத்தில் தெரியாமல் ஒரு பிளேடு பட்டுருச்சு. உடனே இந்த மந்திரி சொன்னான், எல்லாம் நன்மை கேட்கணும். அந்த மந்திரி வாயில் என்ன வருமா, எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே. நம்ம சொல்ல மாட்டோம்ல, இப்போ கூட வரமாட்டேன்டே, எல்லாம் நன்மைக்கு. நல்லா கவனிங்க. அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கையில் அடிபட்டதுன்னு சொல்கிறோம், இவன் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறானே, இவனை தூக்கி அந்த ஜெயிலில் போடுங்கப்பா, நான் சாயந்தரம் வந்து இவனை பார்த்துக்கிறேன்ட்டான். மனசுக்கு ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம், உங்கள் ஃப்ரெண்டு இப்படி ஆகிட்டானே நம்மளை பெட்டி. ரொம்ப கோபத்தில் வேட்டைக்கு போயிட்டார் ராஜா குதிரை எடுத்துகிட்டு. போகிறார் போகிறார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அன்றைக்கி ஒன்றுமே கிடைக்கல. இப்போ சாயந்தரம் அரண்மனைக்கு திரும்பி வந்தால் எல்லோரும் கேட்பாங்க, ராஜா என்ன வேட்டாடுன்னு. மந்திரி இல்லாமல் போனதுனால ஒன்றுமே கிடைக்கல போலதுன்னு யாரும் நம்மளை பரியாசம் பண்ணிடக்கூடாதே. ராஜா இன்னும் ரொம்ப வேகமாக குதிரையை போட்டார். போடும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முயல் போச்சு. அந்த முயலை எப்படி இன்னைக்கு பிடிச்சி நட்டு வேகமாக அதுவும் எப்படி எப்படியோ போந்துகிந்துகிந்து போச்சு. ராஜா அதை பிடிக்கிற வேகத்திலே போயிட்டே இருந்தார். கடைசியில் அந்த முயல் ஏதோ ஒரு புதரில் போந்து எப்படியோ போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா கும்மிருட்டு வந்துருச்சு, இருட்டிச்சு. ராஜாவுக்கு என்ன பண்ணு தெரில. பார்த்தா எதிர்க்க ஒரு பெரிய கூட்டம், காட்டு மிராண்டி கூட்டம் நிற்குது. அவங்க சொன்னாங்க, இறங்கியான்னு நாங்கள் குதிரையை விட்டு தெரிஞ்சுக்கினாங்க ராஜான்னு. கையை காலை கட்டினானுங்க. அவனுங்க சொன்னாங்க, இன்றைக்கி எங்கள் தெய்வத்துக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய நரபலி செலுத்த போகிறோம், ராஜாவே செலுத்த போகிறோம். கையை காலை கட்டி அவங்க தெய்வத்துக்கு முன்னால் அவர் வச்சாங்க. ஒருத்தன் கத்தியை வாங்கினான் ராஜாவை வெட்டுறதுக்கு. அப்போ அந்த தலைவன் திடீர்னு கத்தான், வெட்டாதேன்னா அவனை எடுனாங்க, எடுத்தான். கயிறெல்லாம் கலட்டுனாங்க, கலட்டினான். அந்த தலைவன் சொன்னான், மரியாதையாக இங்கே இருந்து ஓடி போயிடுனான். இப்போ கூட இருந்தவெல்லாம் கேட்டாங்க, என்னங்க ராஜா அங்கே பலியிடலாம, அவன் கையில் ஒரு பேண்டேஜ் இருக்குது, நம்ம வந்து குறைவாக இருக்கிற ஒரு ஆளை வந்து நம்ம தெய்வத்துக்கு பலியிடக்கூடாது, ஓடுறான்ட்டான். ராஜா ஓடினார், குதிரை மேலே ஏறி எப்படியோ தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடி அங்கே போனார். போன பிற்பாடு அந்த மந்திரியை வெளியே கொண்டு வர சொன்னார். மந்திரிக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார், நான் இப்படி போனேன், இப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு. மந்திரி சொன்னார், எல்லாம் நன்மைக்கேன்னார். அப்போது இவர் சொன்னார், ராஜா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டார், நீ என்ன இருந்தாலும் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பம்பா, உன்னை விட்டுட்டு போயிடக்கூடாது, ரொம்ப தப்பு. அவன் சொன்னான், எல்லாம் நன்மைக்கேண்ணா. அவன் ராஜா சொன்னான், உனக்கு இப்போ கூட புத்தி வரலையா, இல்லை ஐயா ராஜா, எல்லாம் நன்மைக்கே. என்னையா நன்மைக்கே, நான் உன் கூட வந்திருந்தா உன் கையில் பேண்டேஜ்னு உன்னை விட்டுட்டு என்னையில் பலி ஆக்கிட்டு இருப்பான், எல்லாம் நன்மைக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷத்தில்
நீ கடந்து வந்த பாதையெல்லாம் பார், எல்லாம் கர்த்தருக்கு உன்னை நடத்தின பாதை, எல்லாம் நன்மைக்கு. ஒரு வசனத்தை வாசித்து ரெண்டாவது குறிப்பையும் நம்ம முடிக்கலாம். வாசிக்க கேட்போம், ரூத் 2:10. ரூத் 2:10 வாசிப்பா. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். நல்ல கவனிங்க, போவாசினுடைய வயலிலே கதிர்களை பொறுக்கி கொண்டு இருக்கிறார். போவாஸ் முதல்ல விசாரித்து வச்சுட்டான் கண்காணியாவுன்ற இந்த பெண் பிள்ளை யாருடையவள். அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான், நகோமியின் பின்னால் இருந்து மோவாப் தேசத்திலேருந்து வந்த பெண், நம்ம வயலில் கதிர் பொறுக்கணும்னு சொன்னால் காலையிலேருந்து பொறுக்கி கொண்டு இருக்கிறா, குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம்தான் ஆயிடுச்சு. அப்புறம் போவாஸ் எல்லாம் அவளை பொறுக்கிட்டோம், மத்தியான வேளையில் அவளை விசாரிக்கிறான். அப்போ இவ கேட்குறா, திருப்பி வாசிப்பா, ரூத் 2:10 வாசி. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அல்ல கவுனிங்க, அவன் வயலில் நிறைய பேர் கதிர் பொறுக்கியிருப்பாங்க, ஆனால் இவளை அவன் விசாரிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைய, உன் வேலை ஸ்தலத்தில் நிறைய பேர் உன்னை விசாரிச்சுட்டு இருக்காங்க, யார் இந்த பெண் பிள்ளை, இந்த ஆண் பிள்ளை யார், தாவீதை விசாரித்த மாதிரி, ரூத்தை விசாரித்த மாதிரி உங்களை குறித்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த வேலை ஸ்தலத்துக்கு அந்த குடும்பத்துக்கு இருக்குது. அவன் கண்டுபிடிச்சான், அவளை விசாரித்தான். அவளும் கேட்டான், எதனால என்ன விசாரிச்சேயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நடந்த காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நகோமி அவளை பத்திரமாக பெத்லகேமுக்குள்ளே கொண்டு வந்துட்டா. இன்றைக்கு அவளை விசாரித்தாங்க அந்த நட்சத்திரத்தை. இப்போது இந்த நட்சத்திரம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, போவாசுக்கு திருமணமாகி ஓபேத்தை பெற்று, நான் முதலே சொன்னது போல் அவன் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான், வம்சத்தில் இயேசு வந்தார். உன்னை இன்னைக்கு விசாரிக்கிறாங்களாம்மா, மகளே உன்னை விசாரிக்கிறாங்களா, நீ சோர்ந்து போயிடாத, பயப்படாத, எதுக்கு என்ன என்கொயரி பண்ணுறாங்க. இல்லை, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. கடைசி குறிப்பை நாம் பார்த்து முடித்து விடலாம். வாசிக்க கேட்போம், மத்தேயு 2:9. மத்தேயு 2:9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. முதல் குறிப்பிலே சொன்னேன், நட்சத்திரத்தை காண்பார்கள். ரெண்டாவது குறிப்பில் நட்சத்திரத்தை விசாரிப்பார்கள். மூன்றாவது குறிப்பில் நட்சத்திரத்தை பின்தொடர்வார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பிள்ளை இருந்த ஸ்தலம் மட்டும் அந்த சாஸ்திரிகளுக்கு முன்பாக அந்த நட்சத்திரம் போயிட்டே இருந்தது. இவங்க பின்னாலே அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைய, உன்னையும் என்னையும் இன்றைக்கு அநேகர் நம்முடைய அடிச்சுவட்டை பார்த்து பின்னால் வரணும்னு விரும்புகிறாங்க. நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற, நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற, உனக்கு ஒரு சாட்சியுள்ள ஜீவன் இருக்குமானால், உன்னோட வாழ்க்கையில் நீ ஆண்டவரை பிரதிபலிப்பாய் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிந்தை உனக்குள்ளே இருக்குமானால், உன் பின்னால் நிறைய பேர் வர ஆசைப்படுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, அவருடைய நட்சத்திரம் இது, இயேசுவின் பிள்ளை, அவருடைய நட்சத்திரம் முன்னால் போகுது, நம்ம பின்னாலேயே போவோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். காலை வேளையில் இந்த மூணாவது குறிப்பை நான் உட்கார்ந்து வாசித்து தியானித்து பார்த்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஒரிஜினல் நட்சத்திரம், உண்மையான நட்சத்திரம், சில வேளைகளில் அவருடைய நட்சத்திரமாகிய எனக்கும் உங்களுக்கும் சில வேலைகளை வைத்து இருக்கிறார். வாசிக்க கேட்போம்,
மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசிங்க. மார்க்கு 1:1 வாசிங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். நல்ல கவனிங்க. என் தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்த பண்ணுவான் என்றும், கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும், தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அல்ல கவுனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த யோவான் சானன் ஜான் த பேப்டிஸ்ட் அவரை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு முன்னால் ஃபோர் ரன்னர் சொல்லுவாங்க, முன்னால் ஓடுகிறவர். நீங்கள் யோசித்து பாருங்க, ஆண்டவர் பின்னால் வர்றார். யோவான் சானன் சொல்வார், எனக்கு பின்னாலே ஒருவர் வரப்போகிறார், ஆனால் அவர் என்னை காட்டிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரியை நான் குவிழ்ந்து நான் அவிழ்ப்பதற்கும் நான் பார்த்துறேன் நல்லா. ஆனால் அந்த நட்சத்திரத்தை தான் ஆண்டவர் முன்னால் விட்டார். அவர் ஒரிஜினல் நட்சத்திரங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணும்படியாய், அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய் முன்னாலேயே யோவான் சானகன் வந்து பிறக்கிறார். யோவான் சானகனுக்கும் நம் ஆண்டவருக்கும் வயது வித்தியாசம் சரியாக 6 மாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எதையும் காலத்துக்கு முன்னால் செய்ததும் கிடையாது, காலத்துக்கு தாமதமாகவும் செய்ய மாட்டார். சகலத்தையும் அதனதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். இதை நான் வாசித்த போது என் கண்கள் கலங்கினது. ஆண்டவர் யார்? யோவான் சானகன் யார்? அவருக்கு நான் வழியை செபப்படுத்தினங்க, என்னை அனுப்பிச்சிருக்கார். வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 6 வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 1:6 வாசிங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவன் அந்த ஒளி அல்லப்பா, நான் தான் ஒளி, மெய்யான ஒளி. ஆனால் இந்த ஒளியை குறித்து அவன் சாட்சி கொடுக்க இந்த உலகத்தில் வந்தான். அந்த ஒளியிலே நீங்கள் கொஞ்ச காலம் களிக்கூற மனதாய் இருந்தீர்கள் என்று சொல்கிறார். நல்ல கவனி, ஒளி அவர் தான், ஒரிஜினல் நட்சத்திரம் அவர் தாங்க, நம்பலாம் அவருடைய நட்சத்திரம். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க தான் ஆண்டவர் நம்ம வைத்து இருக்கிறார். அவர் வந்து யோவான் சானன் இந்த காரியத்தை எல்லாம் சொல்லுகிறார். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, சில காரியங்களுக்காக கர்த்தர் உன்னை முன்னாலே அனுப்புகிறார். நல்லா கவனித்து கொள்ளுங்க, ஒரு பெரிய குருசேட் நடக்க போகிறது. பெரிய பிரசித்தி பெற்ற உலகத்திலே இருக்கிற ஒரு ஊழியக்காரர் வரப்போகிறார் என்று சொன்னால், அதற்காக ஆயத்த பணிகளை செய்கிறார்கள், ஆட்களை அனுப்புகிறார்கள், ஜபங்களை நடத்துகிறார்கள், உபவாசங்களை நடத்துகிறார்கள். ஆனால் அவர் எப்போ வரப்போகிறாரு? நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு ஜனவரி 26 ஒருத்தர் வரப்போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வருவதற்கு முன்னாதே ஆயத்த பணிகளை செய்கிறார்கள், ஜபங்களை செய்கிறார்கள். அதனால் அவர் வர பின்னால் வரப்போகிறவரை காட்டிலும் ஆயத்த வேலையை செய்கிறவர்கள் அவர்கள் பெரியவர்கள் அல்ல. ஆண்டவர் தாங்க பெரியவர், ஆண்டவர் தான் பெரியவர். ஆனாலும் சில வேளைகளில் அவருக்காக சில காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நம்ம எதுக்காக வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் ஒரு நாள் வரப்போகிறார். அதை நீ அறிவிக்கணும். உனக்கு எவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. மகனே, மகளே, இன்னும் ஏன் இந்த உலக பிரகாரமான ஆசாபாசங்களில் இதில் போய் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற?
தேவையில்லாத அலங்காரங்கள் எதுக்கு உனக்கு? தேவையில்லாத பேச்சுக்கள் எதற்கு? உன் என்னத்தை சாதிச்சிட போகிற நீ? இன்னொரு சபையை குறித்து பேசுவதனால நீ என்னத்தை சாதிச்சிட போகிற? இன்னொரு சபையினுடைய ஊழியக்காரனை குறித்து பேசுவதனால உனக்கு என்ன பாக்கியம் கிடைச்சிட போகுது? விட்டுடுங்க, அது நமக்கு தேவையே இல்லை. நம்ம பேச வேண்டியதை ஒரே ஒருத்தர், இயேசுவை பற்றி பேசுங்க. இயேசுவை பற்றி பேசுனீங்கன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. தேவையில்லாத காரியங்களை பற்றி பேசுனீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவன் பின்மாற்றத்தில் போயிடுவான். ஓ, ஆவிக்குரிய சபையில் கூட இதெல்லாம் நடக்குதா? நம்மளை விட்டுடுங்க, என்ன எதுக்கு இங்கே சபைக்கு கூப்பிட்றீங்க? இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு தேவையில்லை. சில காரியங்களை அவருக்காக செய்யும்படியாய் ஆண்டவர் நட்சத்திரங்களோட நட்சத்திரங்களை முன்னாலே அனுப்புகிறார். அவர் வரப்போகிறார். நானும் நீங்களும் என்னத்தை அறிவிக்கணும்? இயேசு வரப்போகிறாருங்க. இயேசு வரப்போகிறார், அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணுங்க. யோவான் சானன் அதான் பண்ணார். லூக்கா 10:1 வாசிங்க. லூக்கா 10:1, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கு இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2-2 பேராக அனுப்பினார். 2 பேர் அனுப்பினார் எதுக்குங்க? அவர் தாங்க வரப்போறார் பின்னால. இவங்களை முன்னால் அனுப்புறார், 70 பேரை தெரிந்தெடுத்தார், 2-2 பேரை அனுப்பிச்சாரு. இவனுக்கு கிரெடிட் இல்லை, எனக்கு கிரெடிட் இல்லை, உங்களுக்கு கிரெடிட் இல்லை. பின்னால் ஒருத்தர் வரப்போகிறார். நீங்கள் இப்படி அல்லேலியா சொன்னால் எப்படிங்க? உங்களை நம்பி தாங்க 31ஆம் தேதி ஞான் சான் ஆராதனை வச்சுருக்கேன். நீ இப்படி சொன்னால் எப்படி? இன்றைக்கி நேராக போங்க. ஆண்டவர் இயேசு வரப்போகிறாருப்பா, அவரை சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளுப்பா. ஞானஸ்தானம் பெரு, ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். மனசாட்சி குத்துணும். இந்த வருஷத்தில் என்ன பண்ண, ஆண்டவருக்காக என்ன செய்த? 2019 எப்படி இருக்கும் அதை பற்றி உனக்கு என்ன கவலை? ஆண்டர் கேட்க 2018 என்னப்பா பண்ண? நீ எனக்காக என்ன பண்ண? கேட்டு கேட்டு அழுது அழுது ஜீவனை பெற்றுக்கொண்டியப்பா. உனக்காக ஜீவனை கொடுத்த, உலகத்துக்காகவே ஜீவனை கொடுத்த என்னை பற்றி யாருக்கு 2 வார்த்தை நீ பேசின? எத்தனை கிசுகிசுப்பு நடத்தணும் யோசித்து பார். கத்தருடைய பிள்ளை, யாருக்கு பிரயோஜனம்? கேட்டவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனமானது எதையாவது பேச பழகி கொள்ளுங்க. தேவையில்லாத காரியங்கள் நமக்கு வேண்டவே வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைகளை. நான் மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறேன், இன்னொரு சபையை குறித்து பேசாதீங்க, இன்னொரு சபையினுடைய ஊழியக்காரர்களை குறித்து பேசாதீங்க. மற்ற ஊழியம் செய்கிறவர்கள் எவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை தவறாய் அவர்களை பற்றி போட்டிருந்தாலும் அதை குறித்து கூட பேசாதீங்க. ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. நம்ம கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும், வழியை அடைச்சி போட்டுறாதீங்க. அந்த வேலை நம்முடைய வேலை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? 2-2 பேரை அனுப்புகிறார். ஏன்பா, அவரே வந்திருக்கலாமே. நீ செய்ய காரியம் சில செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. வாசிக்க கேட்போம். லூக்கா 22:10. லூக்கா 22:10. அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். நல்ல கவனிங்க. இங்கே ஒரு ஸ்டார் ஒன்று போகுது. அவருடைய நட்சத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு எஜமான் வீட்டில் ஒரு வேலைக்காரன் தண்ணீர் குடம் சுமந்து போகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நகரத்துக்குள்ளே பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் எதிராக சுமந்து ஒரு வருஷம் மனுஷனை பார்ப்பான். அவனை பார்த்த உடனே யூடர்ன் எடுத்து அவன் பின்னாலேயே போயிடு. அவனுக்கு கூட தெரியாதுங்க, பேதுரு யோவானும் அவன் பின்னால் வந்தாங்க. நல்லா கவனிங்க, பேதுரு யார்? 12 சீஷர்களை முந்தினவன். யோவான் யார்? அன்றைக்கு சாயங்கால வேளையில் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ளக்கூடிய கிருபை பெற்றவன். உன் பின்னால் யார் வராங்க தெரியுமா? பேதுரு வராங்க, யோவான் வராங்க.
எப்போ வருவாங்க? நீ அவருடைய நட்சத்திரமாய் இருப்பாய் என்று சொன்னார். இந்த உலகத்திலே பெரிய அந்தஸ்திலே படிப்பிலே இருக்கிறவர்கள் உன் பின்னால் வருவாங்கம்மா. சகோதரனே, உன் பின்னால் வருவாங்க. இது சத்தியம், ஏற்றுக்கொள். அவன் பேர் எழுதலை, அவன் வெறும் தண்ணீர் கூட தான் சுமந்து போனான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் பின்னாலேயே போங்க. அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறான் அங்கே போய் அந்த வீட்டு எஜமானை கேளுங்க. அவருடைய நட்சத்திரம் அந்த தண்ணீரை சுமந்து கொண்டு போன அந்த மனுஷன் ஆண்டவருக்கு பிரயோஜனமான நட்சத்திரமாக இருந்தான். இன்றைக்கி எத்தனை பேருக்கு நம்ம பிரயோஜனமாக இருந்திருக்கோம் இந்த வருஷத்தில் யோசித்து பார்க்கத்தருடைய. கடைசியாக வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ரூத்தின் சரித்திரம் 5:5 4:16 வாசிக்க கேட்போம். பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். தனித்தவளானாள், நல்ல கவனிங்க. நகோமி தனித்தவளானாள். 4:16 நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். நல்ல கவனிங்க. 5 ரூத் 1:5 நகோமி தனித்தவளானாள். பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு போகும் பொழுது அவளுக்கு எலிமலேக் என்ற புருஷன் இருந்தான். மக்லோன் கிளியோன் என்று 2 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு புருஷன் எலிமலேக்கு மரிக்கிறான். 2 ஆண் பிள்ளைகளுக்கும் அவள் திருமணம் செய்து வைக்கிறாள். ஓர்பால் ரூத் வருகிறார்கள். கொஞ்ச நாளில் மக்லோன் கிளியோன் மரித்து விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது அவள் தனித்தவள் ஆனாள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைய அந்த நகோமி அவருடைய நட்சத்திரம். அவள் எழுந்தா மருமகளாகிய ரூத்தோட அவள் பெத்லகேமுக்குள்ளே வந்தா. 4:16 போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த ஓபேத்தை எடுத்து தன் மடியிலே வைத்து வளர்க்கிற தாயானாள். யோசிச்சு பாருங்க, வயதானவ விதவையாயிட்டா. தாய் என்ற ஸ்தானம் அவளுக்கு இனி கிடைக்கவே கிடைக்காது. உலகம் சொல்லும், உனக்கா ஒன்றும் கிடைக்காது. இனி இயேசுவை நம்பி போனல்ல, அல்லேலுயா கூட்டத்தில் போய் சேர்ந்தல்ல, வெள்ளப்படவை கட்டின இல்லை, நகையை கலட்டின இல்லை, லிப்ஸ்டிக்கை விட்டல்ல, கியூடெக்ஸை விட்டல்ல, உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. ஏமில்லை இல்லை கர்த்தருடைய பிள்ளைய. தனித்தவள் ஆனவள். 4:16 தாயானாள். அது அவளுக்கு பிறந்ததில்லை, போவாசுக்கும் ரூத்துக்கும் தான். ஆனால் எங்கே வளர்க்கப்பட்டாள்? கர்த்தருடைய பிள்ளை, நீ யார்? நீ அவருடைய நட்சத்திரம். உன்னுடைய மடியிலே அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள். இந்த சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 3:4 வாசித்து முடிப்போம். ரூத் 3:4 அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றால். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நகோமி ரூத்துக்கு சொல்கிறா, இந்த போவாசின் களத்தில் போம்மா, எண்ணெய் பூசி குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை மாற்றி அந்த களத்துக்கு போ. ராத்திரியில் அவன் கோதுமை எல்லாம் தூட்டின பிற்பாடு புசித்து குடித்து வந்து படுத்துக்கொள்ளுவான். அவன் கால் மாட்டில் போய் படுத்துக்கோ, மீதியெல்லாம் அவன் சொல்லுவான். கர்த்தருடைய பிள்ளை, அவன் ஒரு நட்சத்திரம், போவாஸ் ஒரு நட்சத்திரம். போவாஸ் என்பதற்கு என்ன அர்த்தம்? ஸ்ட்ரென்த், பலன் என்று அர்த்தம். சாலமோன் கட்டின ஆலயத்தில் 2 தூண்கள் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றுக்கு யாகின் என்றும் ஒன்றுக்கு போவாஸ் என்றும் பெயர். தூணு தான் ஒரு பில்டிங்கே, அதுதான் முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவளுடைய சந்ததியிலே வந்து பிறப்பதற்கு அவன் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை போவாஸ் ஒரு முக்கிய காரணமாக இருந்தான். நகோமி சொல்கிறா, அவன் காலில் போய் படுத்துக்குமா, மீதியெல்லாம் அவன் சொல்லுவான். வழி காட்டினான் அவளுடைய மனந்தான். அந்த சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நீ யார் என்று கேட்டால்
அவருடைய நட்சத்திரம், நீ அவருடைய நட்சத்திரம், உன்னை காண்பார்கள், உன்னை கண்டா இயேசுவை சரியான இடத்துல அவங்களை கொண்டு வந்து காண்பிச்சிருவேன், இந்த நட்சத்திரத்தை விசாரிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல இந்த நட்சத்திரத்தை பின்தொடர்வார்கள். நம்முடைய வாழ்க்கை அநேகர் பின்தொடர்ந்து வரட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விசையாக எல்லாரும் முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்கால் படியிட்டு, எல்லாம் முழங்கால் படியிட்டு உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். இந்த வருஷத்தின் கடைசியில் சொல்லும்போது பாடு நல்லா கவனிங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நீ ஒரு நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம், நீ சபையின் நட்சத்திரம் அல்ல, இயேசுவினுடைய நட்சத்திரம். இயேசுவினுடைய நட்சத்திரம் கர்த்தருடைய பிள்ளைய. உன்னை காண்கிறவர்கள் இருக்கிறார்கள், உன்னை விசாரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், உன்னை பின்தொடர்ந்து வர விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். உன் ஜீவியத்தை நீ ஒப்பு கொடுப்பியா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். எவ்வளோ அன்புங்க அது! நம்ம பாவியாய் இருக்கையிலேயே அந்த அன்பை வெளிப்படுத்தினாரே. அவருக்காக இந்த வருஷத்தில் நீ என்னம்மா செஞ்ச சகோதரனே, நீ என்ன செய்த? இன்னும் 15 நாட்கள் கர்த்தர் கிருபையா முன்னால் வைத்திருக்கிறார். நீ அவருடைய நட்சத்திரமாய் இருந்து ஞானிகளுக்கு வழிகாட்டி சத்தியத்துக்குள்ளே கொண்டு வா, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வா. உன்னை நிறைய பேர் விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள். உன் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார். உன்னை பின்தொடர்ந்து அநேகர் வர ஆசையாய் இருக்கிறார்கள். மத்தேயு 5:1 அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது மலையின் மேல் ஏறினார். 5:6, 7 முழுவதுமாக அநேக காரியங்களை அந்த திரளான ஜனங்களுக்கு போதித்தார். மத்தேயு 8:1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். அவர் மலையில் மேலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவர் பின்னால் வந்தார். ஒரு கூட்டம் பின்னால் வர ஆயத்தமாக இருக்கிறது மகனே, மகளையும் பின்னால் வர ஆயத்தமாக இருக்கிறது. உன்னை விட்டு கொடுப்பியா? உன்னை விட்டு கொடுப்பியா? நீ அவருடைய நட்சத்திரம், நீ அவருடைய நட்சத்திரம். எனக்கு வேத அறிவு இல்லை, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, எனக்கு பேச தெரியாது. தயவுசெய்து சொல்லாத மகளே, நம்மக்கிட்ட ஒன்றே இல்லை, எல்லாம் அந்த நட்சத்திரம் கொடுக்குறதான். உன்னை உபயோகப்படுத்த விரும்புகிறார். ஞானிகள் மத்தியில், படித்தவர்கள் மத்தியில், கல்விமான்கள் மத்தியில் உன்னை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்த விரும்புகிறார். ஓ ரபா ஷபால ராத்தியால ரபா கால எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் இந்த பாவியான நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, இந்த பாவியான என் மேலே உங்கள் மேலே ஏன் இந்த அன்பை வைத்திருக்கிறார் நமக்கு புரியல. இந்த பாடலை பாடுகின்ற பொழுது ஒருவேளை கர்த்தர் உங்களை உடைப்பார் என்று சொன்னார், உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வரும் என்று சொன்னார். உங்களை ஒப்பு கொடுங்கள். எதற்கு? நான் அவருடைய நட்சத்திரம், நான் அவருக்காகவே ஜீவிப்பேன், அவருக்காக ஓடுவேன், அவருக்காகவே உழைப்பேன், அவரையே அறிவிப்பேன், அவரையே பேசுவேன். வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் இருந்தால் போதும். பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாடு ஒப்பு கொடுத்து பாடுங்கள். பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே,
தேவனே ஜீவனே தேவனே ஜீவனே தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே பாவி என் மீது ஏனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே மண்ணான மனிதன் நான் என்னால் ஏதும் ஆகுமா மண்ணான மனிதன் நான் என்னால் ஏதும் ஆகுமா உம் பிள்ளையாய் வாழ முடியுமா உம் பிள்ளையாய் வாழக்கூடுமா பாவியின் மீது ஏனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே பாவி என் மீது ஏனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா உம் துதியை நான் சொல்லக்கூடுமா உம் துதியை நான் சொல்லக்கூடுமா பாவி என் மீது ஏனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே பாவி என் மீது ஏனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா உம்மோடு நான் வாழ முடியுமா உம்மோடு நான் வாழக்கூடுமா உம்மோடு நான் வாழக்கூடுமா பாவி என் மீது ஏனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே பாவி என் மீது ஏனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே தேவனே ஜீவனே தேவனே ஜீவனே தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே தேவனே ஜீவனே தேவனே ஜீவனே தேவனே என் ஜீவனே
இயேசுவே வழி சத்தியமே தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே அல்லேலூயா அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் கொஞ்சம் யோசித்து பாருங்க பாவியான என் மேல் ஏன் இத்தனை அன்பு அவர்தான் நட்சத்திரம் ஆனால் அவருடைய நட்சத்திரமாக இருந்து அவருக்கு அவருடைய கையிலே இருக்கிற ஒரு நட்சத்திரமாக இருந்து நம்மையும் உபயோகிக்க அவர் விரும்புகிறாரு அந்த அன்பை நினைத்து பாருங்கள் ஒன்றும் புரியாது புரியாது இந்த வாயில் எவ்வளோ தவறான வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளெல்லாம் ஒரு காலத்தில் வந்தது ஆனால் இந்த வாயை கொண்டு தான் இன்றைக்கு அவருடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அறிவிக்க கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார் ஏன் இந்த அன்பு பாவியான என் மேல் ஏன் இந்த அன்பு ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே சித்தம் என் மேலே வைத்த பிற்பாடும் எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டவரே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒன்றை சொல்லுகிறார் மகனே மகளே நீ என்னுடைய நட்சத்திரம் நீ என்னுடைய நட்சத்திரம் நான் உன்னை உபயோகப்படுத்துவேன் யார் உன்னை குறைவாய் பேசினாலும் யார் உன்னை அற்பமாய் எண்ணினாலும் யார் உன்னை பாவியாக நினைத்தாலும் நான் உன்னை எடுத்து உபயோகப்படுத்துவேன் நான் உன்னை எடுத்து உபயோகப்படுத்துவேன் ஞானிகளுக்கு முன்னதாக உன்னை கொண்டு போவேன் அவர்களுக்கு நீ முன் செல்லுவாய் அவர்கள் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள் ஓ ரபா ஷபல ரபா அநேகர் உன்னை விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள் அநேகர் உன்னை விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள் 2019 ஆண்டில் உன்னை நான் அதிகமாக எடுத்து உபயோகப்படுத்துவேன் ஓ ரபா ஷபா பாபா பா ரபா லா ரபா ஓ காலா ரபா தியா நம கலா ரபா ஓரி பாலா ரா தியாலா ராஷா பாலா ரபா ஓ ஹலேலூயா ஹலேலூயா எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஜெபித்து நாம் முடிப்போம் தாமதமாக வந்தவர்களுக்காக சொல்லுகிறேன் வருகிற வியாழக்கிழமை 20 மாலை 4 விதவை தாய்மார்கள் கணவனாலே கைவிடப்பட்டவர்களுடைய கூடுகை மங்களபுரத்தில் இருக்கிற கர்மேல் ஜப வீட்டில் நடைபெறும் விதவை தாய்மார்களும் கணவனால் கைவிடப்பட்டவர்களும் நீங்கள் அங்கே வந்து உங்களுக்காக சபையானது கொடுக்கிற அந்த காரியத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை நடத்துவார் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன் தொடர்ந்து 3 அவர் நட்சத்திரம் என்ற தலைப்பின் கீழாக எங்களை குறித்து நீர் உணர்த்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே இன்றைக்கும் அவருடைய நட்சத்திரமாகி எங்களை அநேகர் காண்கிறார்கள் அநேகர் விசாரிக்கிறார்கள்
அநேகர் பின்தொடர்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுடைய மரணம் மட்டும் நாங்கள் உம்முடைய நட்சத்திரமாகவே இருந்து எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வந்திருக்கிற தேவ ஜனத்தை கர்த்தர் தேவ சமாதானத்தோடு அனுப்பிவை. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த நாட்களில் அவர்களுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்புகள் தேவைகள் இருக்கிறது. ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து ஒத்தாசி அனுப்பும். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கு. பிள்ளைகளை ஆசீர்வதியும் உடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த பரிசுத்த பர்வத மகாசபையை உடைய வருகை மட்டும் கர்த்தர் வேலெடுத்து காத்துக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆம், கவுனிங்கள். நம்ம சபையினுடைய கேலண்டர் அடுத்த வாரம் புத்தக சாலையிலே உங்களுக்கு கிடைக்கும். ஆயத்தமாக 30 ரூபாய் கொண்டு வந்து அந்த சபையினுடைய கேலண்டரை வாங்கி கொள்ளுங்கள். உங்கள் சபைக்காக பிரத்யேகமாக முக்கியமாக கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி தயாரிப்பதிலே கொஞ்சம் கால தாமதமாகிவிட்டது, பொறுத்து கொள்ளுங்கள். அடுத்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும், வாங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தர் என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல், என் ஆத்மாவே கர்த்தரை சொல், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமே.